வணக்கம், வெல்கம் டு சேலம் ஸ்பைசஸ். இன்றைக்கி வந்து சிக்கன் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் பேனில் ப்ரெஷர் பேனில் தான் பண்ண போகிறேன். இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் ஒரு பட்டை, ரெண்டு லவங்கம், ரெண்டு ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு ரெண்டு பச்சை மிளகா, இந்த மாதிரி கீரி வச்சுருக்கேன், இந்த கீரின பச்சை மிளகா போட்டுக்கலாம். அப்புறம் பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணது, ஒரு பெரிய வெங்காயம், அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு தக்காளி சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, தக்காளி போட்டு தக்காளி ஃப்ரையாக இருந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா ஃப்ரை ஆகணும். தக்காளி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. தக்காளி நல்லா ஃப்ரை பண்ணப்புறம் சிக்கன் அது கூட போட்டு நான் வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது ஒரு 3-5 minutes குக் பண்ணிக்கிறேன். இப்போது சிக்கன் வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து கோகனட் பேஸ்ட் இதுக்கு ரெடி பண்ணிடலாம். கோகனட் வந்து ஒரு 1/2 cup எடுத்திருக்கேன். அது கூட 1 teaspoon சோம்பு, அப்புறம் 1 teaspoon கசகசா, என்கிட்ட கசகசா பவுடர் இருக்குது, நீங்கள் முழுசாக இருந்தாலும் போட்டு அரைச்சிக்கலாம். கசகசா போட்டு ஒரு 2 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டர் போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இதில் தேவையான பொடியெலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு சில்லி பவுடர் 1 teaspoon நான் ஆக்சுவலாக ஒன்றோட கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு ரொம்ப காரம் வேணும்னா இன்னும் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் 2 teaspoon. ஸோ இது 1/2 kgக்கு இது கரெக்டாக இருக்கும். இதை போட்டு மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இதில் சும்மா ஒரு 4 இலை புதினா போடுறேன். இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், ரொம்ப தேவையில்லை, சும்மா ஒரு 5-6 இலை போட்டால் போதும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ புதினா கருவேப்பிலை நல்லா ஃப்ளேவர் வருது. இப்போது இதில் ஒரு 2 tablespoon அளவுக்கு தயிர், இது நல்லா சாஃப்டாக கொடுக்கும் மீட்டை. தயிரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் 1 நிமிஷம். இப்போ தயிர் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம முன்னாடியே அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் பேஸ்ட்டு, அந்த தேங்காய் பேஸ்ட்டு நான் வந்து ஊற்றிக்கிறேன். இதுலேயே நம்ம தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து நல்லா கெட்டியாக வரும், நம்ம கசகசா முந்திரிலாம் போட்டிருக்கோம்ல அதனால். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். கிட்டத்தட்ட 1-2 cups தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது தண்ணி வந்து கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு, உப்பும் கரெக்டாக போட்டாச்சு. இப்போது குக்கர் மூடி போட்டு கரெக்டாக 2 whistles விட்டுறேன் நான். இது நாட்டுக்கோழி, அதனால் 2 whistles விட்டுடலாம். இப்போ 2 whistles வந்துருச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆன அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ
chicken kurma super ready aichu kuda nam konjam kothamalli ela potu off pan eduthukalam avladha da chicken kurma ready neengalum indha recipe try panni paarenga thanks for watching.